போதைப் பொருள் மற்றும் புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பாரதிதாசன் மகளிர் கல்லூரி சார்பில் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. இதில் 500 மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் போதைப் பொருள் மற்றும் புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நாட்டு நல பணித்திட்ட மாணவர்கள் இணைந்து விழிப்புணர்வு நடைபயணத்தை மேற்கொண்டனர். பாரதிதாசன் கல்லூரியில் இருந்து புறப்பட்ட இந்த பேரணியானது காந்தி வீதி வழியாக முத்தியால்பேட்டை மார்க்கெட்டை வந்தடைந்தது. நடைப்பயணத்தில் 500 மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு புகையிலை மற்றும் போதைப் பொருட்களினால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறித்த பதாகைகளை கைகளில் ஏந்தி சென்று மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். இந்த நடைப்பயணத்தை புதுச்சேரி மாநில நாட்டு நல பணித்திட்ட அலுவலர் சதீஷ்குமார் மற்றும் நாட்டு நல பணித்திட்ட ஒருங்கிணைப்பாளர் அருள் அரசி இருவரும் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜ்குமார் தலைமையில் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த நடைப்பயணத்தினை கல்லூரியின் போதைப் பொருள் மற்றும் புகையிலை எதிர்ப்பு பிரிவு ஒருங்கிணைப்பு அலுவலர் முனைவர் உமாராணி மற்றும் கல்லூரியின் நாட்டு நல பணித்திட்ட பிரிவு ஒருங்கிணைப்பு அலுவலர் முனைவர் ஆரோக்கியோ உள்ளிட்டோர் ஏற்பாடு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது.